லூக்கா 1 அதிகாரம் 48 வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரியாள் எலிசபெத்தின் வாழ்த்துதலை கேட்டவுடனே ஒரு சாதாரண கிராமப் பெண்ணான தன்னை தேவகுமாரனின் மேசியாவாகிய கிறிஸ்துவின் தாயாகும்படி தெரிந்து கொண்ட தேவனை வாழ்த்தி பாட ஆரம்பித்தாள். மரியாள் தாழ்மையானவள். தாழ்மையானவர்களுக்கு தேவன் கிருபை தருகிறார் என்பது தேவனுடைய வாக்கு. தேவனுடைய கண்களுக்கு முன் நாம் தாழ்மையாயிருந்தாலே போதும், ஆண்டவர் நம்மை நன்மையினால் நிரப்பிடுவார். பிரியமானவர்களே, மரியாளை போல் நாம் ஆசீர்வதிக்கப்பட தாழ்மையை தரித்து கொள்வோமாக. எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்ல காரணம், தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தாள் மரியாள். நீ கர்ப்பவதியாவாய் என்ற சொல் எவ்வளவு கடினமான வார்த்தை! ஒரு திருமணமாகாத பெண்ணிற்கு இது மிகவும் கடினமான வார்த்தை. பிரியமானவர்களே, ஆனாலும் அந்த நிந்தையை சகிப்பதுதான் மரியாளின் சோதனை. அதில் வெற்றியும் பெற்றார்கள். இந்த நாளிலும் கூட நாம் விசேஷமான விதமாய் இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, கிருபை பெற்றவர்கள் நீங்கள். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்ற விதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிற பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். ஆதலால் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினாராம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுத்துங்கள். அவர் உங்களை பெருமைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். உங்களை கிருபை பெற்றவள், கிருபை பெற்றவன் என்று உங்களை பார்க்கிற பொழுது சொல்லுவார்கள். அப்படியமானவர்களை உங்களை பாக்கியவதி என்று அழைப்பார்கள். இந்த நாளில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் நான் என்ன செய்யட்டும், ஒரு நெருக்கமான சூழ்நிலை நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், அதை தேவனுக்கு முன்பதாக அவருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து விடுவீர்கள். ஆண்டவரே, இதுதான் இந்த நாளில் உம்முடைய சித்தமாயிருக்கும் என்று சொன்னால், நான் விட்டு கொடுக்கிறேன், நான் தாழ்மைப்படுகிறேன். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று இந்த நாளில நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுவீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்கிற இந்த வார்த்தையின்படி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ராஜா நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீர் அவர்களை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக நீர் மாற்றுவீராக. தன்னை தாழ்த்துகிறவன் பிறர் முன் உயர்த்தப்படுவான் என்கிற வார்த்தையின்படி உம்முடைய சித்தத்திற்கு தன்னை தாழ்த்தி நிற்கிற பிள்ளைகளை உலகத்திற்கு முன்பதாக, சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் அவர்கள் தலையை உயர்த்தி அவர்களை வெக்கப்பட்டு போன அதே இடத்திலே நீர் அவர்கள் தலையை நீர் உயர்த்துவீராக என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா உங்களுடைய கிருபையினால் நீர் சூழ்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய காரூணியத்தினாலும் உங்களுடைய ஐஸ்வர்யத்தினாலும் இந்த பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. மரியாள் சொன்னது போல, இதோ நான் உங்களுடைய அடிமை, உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ராஜா நாங்கள் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீரே ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. என்பதே சுமலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்ட வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன்.
இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னார். நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.